பசித்தவனை போசி என்பதாகும். ஏசாயா தீர்க்க தரிசனம் 58 அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ? எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பசித்தவனை போஷித்தால் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் என்று கர்த்தருடைய வசனம் மிக திட்டமாக இங்கே சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பசி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒருவேளை ஆகாரத்தை நீங்கள் கொடுப்பதை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலம் இங்கே பேசி இருக்கிறார். நீங்கள் உபவாசம் பண்ணுகிறீர்கள், நல்லது. ஆனால் கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்றால், நீங்கள் உங்கள் சாப்பாட்டை ஒதுக்குவதோடு கூட அந்த சாப்பாட்டை ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அப்படி நிறைய ஊழியங்கள் செய்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சின்ன பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்படுகிற டெய்லி கிடைக்கிற 2 டீ, அந்த 2 டீயை கட் பண்ணி நாங்க டீ இல்லாமலும் வாழ முடியும், அந்த டீக்குள்ள காசை எங்களுக்கு கொடுங்க சொல்லி அந்த டெய்லி 2 வேளை டீக்குள்ள காசை வாங்கி உண்டியல்ல போட்டு வைத்து அதை கொண்டு ஊழியங்களுக்கு கொடுத்த சரித்திரத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஏழைகளுக்கு கொடுக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி எல்லாம் சிறிது சிறிதாக சேர்த்து தங்களுடைய உணவை அவர்கள் நிறுத்தி அந்த உணவுக்குரிய காசை அல்லது பொருளை சேர்த்து வைத்து அவைகளை ஏழைகளுக்கு பசியாற்றும்படி கொடுக்கிறது. இது இந்த வசனத்துக்கு உத்தரவாக இருக்கிறது. அது கர்த்தருக்கு முன்பாக உகந்த உபவாசமாக இருக்கிறது. இப்படி நம்மிடத்தில் இருக்கிற ஆகாரத்தை நாம் ஏழைகளுக்கு பசித்தோருக்கு நாம கொஞ்சம் போஷிக்க ஆரம்பித்தோம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வெளிச்சம் விடியற்கால வெளிச்சம் போல எழும்போம். அல்லேலூயா. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்போம். விடியற்கால வெளுப்புக்கும் சாயங்கால வெளுப்புக்கும் வித்தியாசம் உண்டு. சாயங்கால ஒளி மங்கி 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 இருட்டி போகும். ஆனால் விடியற்கால ஒளி வர 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 பிரகாசம் ஆகிக்கொண்டே வரும். அல்லேலூயா. விடியற்கால ஒளி வரும்பொழுது புதிய நம்பிக்கை வருகிறது, புதிய எதிர்பார்ப்பு வருகிறது, புதிய காரியங்கள் திறக்கிறது. ஆனால் சாயங்கால ஒளி என்று சொல்லும் பொழுது எல்லாம் அடைக்கிறது, எல்லாம் அடைக்கிறது, எல்லாம் ஒரு இரவுக்கு நேராய் இருளுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் மங்கி மங்கி போய்கொண்டிருக்கிறதா, எல்லாம் இன்றைக்கு பிரகாசமாகி வந்து கொண்டிருக்கிறதா? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒரு தேவிரையான சந்திரனை போல இருக்கின்றதா, அல்லது ஒரு வளர்பிறையான சந்திரனை போல இருக்கின்றதா? நீங்கள் பௌர்ணமியை நோக்கி முன் செல்கிறீர்களா, அமாவாசையை நோக்கி முன் செல்கிறீர்களா? வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, வாழ்வில் விடுதலை இல்லை, வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லை. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நீ கர்த்தருக்கு உகந்த உபவாசம் செய்யவில்லை. அந்த உபவாசத்தில் ஒரு பகுதி பசித்தோரை போஷிப்பதாகும். அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டு பசியுள்ள மக்களை போஷிக்க நாம் ஒரு தீர்மானம் எடுத்தால் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எங்கே மங்கி இருக்கிறீர்களோ, பொருளாதாரம் மங்கலா இருக்கிறதா, உறவுகளில் பிரகாசம் இல்லாமல் இருக்கிறதா, அன்பு குறைந்து போயிற்றா, வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இல்லையா, நம்பிக்கை மறைந்து குறைந்து வந்து கொண்டிருக்கின்றதா, எதிர்பார்ப்புகள் நஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறதா, இந்த கீழ் நோக்கி போகிற வாழ்க்கை இன்று முதல் மேல் நோக்கி போக தொடங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்கள் ஒன்றும் மாறி போகாது. அவர் சொன்ன
சொன்ன வார்த்தை ஒரு உறுப்பு கூட மாறாது. வானம் மாறும், பூமி மாறும், ஆனால் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட மாறாது. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் ஒன்றுதான் இது, நீ பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, அப்பொழுது உன்னுடைய வெளிச்சம், உன்னுடைய அப்பொழுது உன்னுடைய வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் சுகம் வேண்டும். யாரை பார்த்தாலும் வியாதி பிரச்சனை. யாருக்குதான் வியாதி இல்லை? இப்ப டாக்டர்ஸ் யாரையுமே வியாதி இல்லாதவர்களா வைக்கிறதே கிடையாது. போன உடனே ரெண்டு வியாதியை சொல்லிடுவார்கள், அதுக்கு ரெண்டு எழுத்து எழுதிடுவார்கள். இல்லாதவனுக்கும் அது வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே சுக வாழ்வு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு சுகவாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா. துளிர் என்று சொல்லுவதோ ஒரு நம்பிக்கைக்குரியது இல்லையா? துளிர் என்று சொல்லுவதோ தொடர்ந்து வளர்ந்து 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 பெருசாகி வரும். அல்லேலூயா. சுக வாழ்வு, உன் வாழ்வு சுகமா இருக்கும். உன் வாழ்விலே சுகவாழ்வுன்னு வெறும் சரீர சுகத்தை மட்டுமல்ல, எல்லாம் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்வு, வாழப்போகிறதே ஒரு 80 ஆண்டுகள், 70 ஆண்டுகள். ஆனால் அந்த வாழ்வை சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்ததா இருந்தால் எவ்வளவு சங்கடமான நிலைமை. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனால் உள்ளத்தில் கர்த்தர் சமாதானத்தை மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அம்மன் சுகத்தை தேவன் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளுக்கு வர்ற வியாதி எல்லாம் பாத்தீங்கன்னா, சில வேளை வியாதி வந்தாலும் அதனுடைய வேதனை வந்து அவ்வளவா இருக்காது. அம்மன் எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கொள்ள முடியும்? அவன் மட்டும் அமைன்னு சொல்லுங்க. அமைன். பல வேளை பார்க்கலாம் வியாதி வரும், சில வந்து சொல்லுவாங்க, ஐயோ நீங்க எப்படி தாங்குறீங்க, அப்படி இருக்குமே இப்படி இருக்குமே. நமக்கு அப்படி இல்லை இப்படியும் இல்லை, ஆனா வியாதி தான் இருக்குது. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் மட்டாக தருகிறார், சோதனையை சகிக்கக்கூடியதாக தருகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலை பார்த்தால் அவருடைய சரீரத்திலே பெரிய ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சான். அப்போ அதுக்காக ஜோமன்னார், ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சுகமாக்க மாட்டேன் என்பதுதான் அதுக்குள்ள மறைந்திருக்கிற அர்த்தம். சுகமாக்க மாட்டேன்ப்பா, இந்த வியாதி உன் சரீரத்துல இருக்கும், ஆனா அது ஒன்னும் கொல்லாது, உன்னை படுக்கையில் ஆக்காது, உன் ஊழியத்தை தடை பண்ணாது, பயப்படாத. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ பவுல் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போனாருன்னா, அந்த டாக்டர் அவருக்கு 2-3 வியாதி எழுதுவாரு. இனி ஒரு 2 மாசம் தான் நீங்க உயிரோட வாழ்வீங்கன்னு சொல்லுவாரு. அது வரைக்கும் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் குளிங்கன்னு ஒரு பார்சலே கையில கொடுத்து விடுவாரு. இதுதான் நடக்கும். ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்தா அவ்வளவுதான் பவுலுக்கு, இனி 2 மாசம் தான் குறிப்பாங்க. அப்படிப்பட்ட நோய் அங்க இருக்கு. ஆனால் அது ஒரு நாளும் அவரை மரணத்துக்கு எதுவாகவோ அல்லது அவரை முடக்கி போடவோ இல்லை. அல்லேலூயா. அப்போ வியாதி ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, இது எதுக்கு தந்திருக்கேன்னா, நீ கொஞ்சம் ஓம்பாட்டுல எழும்பிடுவ, சுயத்துல எழும்பிடுவ, ஒரு பெருமையில எழும்பிடுவ, அப்பதான் அந்த வியாதி கொஞ்சம் உன்னை தாக்கும். நீ உடனே உன்னை தாழ்த்தும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அல்லேலூயா. அதனால இது ஒன்ன ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கனே தவிர, இது உன்னை கொல்லுகிறதற்கோ முடக்கி போடுறதுக்கோ கிடையாது. அல்லேலூயா. இதுதான் நமக்கு வரக்கூடிய பல வியாதிகளுடைய சூழ்நிலை. அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும், ஆனால் அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. பவுல் கொடுத்தது போல சில வேளைகளிலே தேவன் சில சில வேதனைகளை அனுமதிக்கிறாரே ஒழிய ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. அதனால அன்பானவர்களே, உங்களுக்கு சுக வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றது, பசித்தோரை போஷி என்ற ஒரே பாயிண்ட். இங்க சில பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த வசனத்துல, ஒரே பாயிண்ட்ல தான் நிறுத்துறேன். பசித்தோரை போஷியுங்கள். அல்லேலூயா. உன் சுக வாழ்வு துளிர்க்கும். அடுத்து சொல்லியிருக்க, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பசித்தோரை போஷிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க நீதி அவங்களுக்கு முன்னால போகுமா? பாருங்க, நம்ம சில இடத்துல போகும் பொழுது இவருக்கு இந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நம்மளை யாராவது ரெக்கமெண்ட் பண்ணணுமே. தெரியாத ஒரு ஆள்கிட்ட போகும் பொழுது அங்கிருந்து ஒரு கையெழுத்து கிடைக்கணும், ஒரு அனுகூலம் உண்டாகணும், ஒரு நன்மை கிடைக்கணும்னா நம்ம நீதி அங்க தெரியணுமே. இவர் இதுக்கு பாத்திர, இவர் உண்மை உள்ளவர், இவர் நல்லவர்,
சொல்லி தெரியுமே, நம்ம போய் சொன்னா நம்புவார்களா? இன்னொரு ஆள் சொன்னா தான் என்ன செய்வார்கள்? நம்புவார்கள். ஆனா சில வேளை சிலர் போய் நின்னா பாவம், அவங்க உண்மையா இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டி கிடைக்கிறது இல்லை. ஆனா பசித்தோரை போஷிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க, நீ போக முன்னாலே உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அல்லேலூயா. நான் போறதுக்கு முன்னாலே என்ன செல்லும்? நீதி செல்லும். யாரோ ஒருமுறை தேவன் அங்கே அனுப்பியிருப்பார், அங்கே அவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். அல்லேலூயா. உன் நீதி அங்கே வெளிப்படுத்தப்படும், கர்த்தர் அதை செய்வார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே என்ன செய்யும்? காக்கும். ஏன்னா பின்னால காக்க வேண்டியது அவசியம். சத்துரு பின்னால வந்து தாக்குவான். அமலேக்கியன் இஸ்ரவேலருக்கு பின்னால வந்து பாளையத்துல பலவீனமாய் பின்னால நடந்து போன ஆட்களை என்ன செய்தான்? தாக்கினான். அது அப்படிதான் எகிப்தியன் இஸ்ரவேலரை விட்டு விட்டு பின்னால துரத்தி கொண்டு வந்தான். அப்பொழுதுதான் கர்த்தர் மகிமையின் மேகத்திலே அக்கினி ஸ்தம்பத்திலே இறங்கி வந்தார். செங்கடலை கடக்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்னால சென்றவர் பின்னால வந்து இஸ்ரவேலரை முன்னால விட்டு கர்த்தருடைய மகிமை அவர்களை பின்னாலே காத்தது. அல்லேலூயா. அவர்களுக்கு இருளை வெளிச்சமாக்கினது, அவர்களுக்கு தைரியமும் திடனும் கொடுத்தது. அந்த பின்னாலே வருகிற சத்துரு இவர்களை நெருங்கி வந்து தொடாத அளவிலே அவனை கலங்கடித்தது. அல்லேலூயா. இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாலே நீதி, பின்னாலே மகிமை. இப்படிப்பட்ட அழகான வாழ்வு தேவன் யாருக்கு சொல்லுகிறார்? பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமைப்பட்டவளை வீட்டுல சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே, அதுதான் எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்னது உள்ள வருதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நல்லா உள்ள இறங்கணும், இது ஒரு கிரியையாக மாறணும். ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்கள், ஒன்பதாம் வசனம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், உங்க ஜபம் கேட்கப்படுமா. அப்புறம் நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவா. ஹல்லேலூயா. சிலருக்கு ஜபம் கேட்கப்படல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க மனசு அடைக்கப்பட்டு இருக்கிறது. கஷ்டப்படுகிற மக்களுக்கு நேராய் மனசு திறக்கல, ஏழைகளுக்கு நேராய் மனசு திறக்கல, உள்ள அடைபட்டு இருக்கிறது. ஒரு பயங்கர சுயநலை கட்டு, எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் எதிர்காலத்துக்கு வேணும், நான் செத்த பிறகு வச்சுட்டு போனோம். எப்பா எவ்வளவு சுயநலம் பாருங்க. எதையும் கொடுக்க மாட்டார்கள். சில சொல்லுவார்கள், எச்சி காக்க எச்சி கையெடுத்து காக்க வரட்ட மாட்டான் ஐயா. எச்சி கையெடுத்து காக்காத வரட்ட மாட்டாரா? என்ன கையில இருக்க சோறு ஏதாவது செய்ய விடாதான், காக்காய்க்கு போயிட விடாதான். அல்லேலூயா. அப்படி இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின வசனம், அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை முழுக்க முழுக்க பிறனுக்கானவைகளை தேடுவது. தனக்கானவைகளை தேடி இருந்தால் அவர் சிலுவையில் ஏறி இருக்க மாட்டார். தனக்கானதை தேடி இருந்தால் பிதாவுக்கு சமமாக இருப்பதை விட்டு விட்டு கீழே இறங்கி வாழ்ந்திருக்கவே மாட்டார். அல்லேலூயா. முழுக்க சுயநலம் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆரம்பம் முதல் கடைசி வரை இன்றைக்கும் என்றைக்கும் அவருக்குள் சுயநலத்தின் ஒரு சுவடு கூட கிடையாது. ஆமென். அவருடைய சீஷர்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்ளுகிறோமே. நம்முடைய உள்ளத்தில் சுயநலம் இருக்கிறதா இல்லையா? பிறர் நலம் இருக்கிறதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. பிதாவுக்கு பிள்ளைகள்னு சொல்லுகிறோம். அந்த பிதா தன் சொந்த குமாரனையே நமக்காக தந்தவன். அல்லேலூயா. தன் வாசஸ்தலத்திலே நம்ம எல்லாம் வந்து சேருங்கன்னு சொல்லி அழைத்திருக்கிறவன். ஆமென். இப்படிப்பட்ட பிதாவை தெய்வமாய் கொண்டு, தகப்பனாய் கொண்டு, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் கொண்டு நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று வாழும் பொழுது நம்முடைய உள்ளம் சுயநலத்தினால் கட்டப்பட்டிருந்தால் நாம் உண்மை கிறிஸ்தவர்களே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய உள்ளம் திறக்கப்படட்டும். உள்ளம் திறக்கும் பொழுது, நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்பார், ஜெபமும் கேட்கப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில ரொம்ப யோசிக்கிறீங்க, நான் முன்னெல்லாம் ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடக்கும், இப்ப கொஞ்சம் வருஷமா நான் என்ன ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்கல. சரிதானா? இப்ப உள்ளம் திறக்கட்டும், உடனே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா.
யாருக்கு நேரா உள்ளம் திறக்கணும்? கஷ்டப்படுகிற மக்களுக்கு நேராக, வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு நேராக. அப்படி உங்கள் உள்ளம் இன்றைக்கு திறக்கும் என்றால் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி. ஹல்லேலூயா. நம்ம பசித்தோர போஷித்து கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்தா நம்மை விட்டு எதெல்லாம் ஓடி போகும்? நுகத்தடி ஓடி போகும். நுகத்தடினா என்ன? காளமாட்டுக்கு அந்த வண்டியில போட்டுற காளைக்கு மேல வைப்பாங்க, உழவு செய்யற காளைக்கு கழுத்துல வைப்பாங்களே, அதுக்கு பேர் தான் என்னது? நுகத்தடி. அது ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளம். அதை வச்சாச்சுன்னா அப்புறம் இந்த நடத்துறவருடைய கண்ட்ரோல்ல அந்த மாடு இருக்கு. அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கு சொந்த உரிமை கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு பாவத்தின் நுகத்தடி, சாபத்தின் நுகத்தடி, இன்னும் பலவிதமான நுகத்தடிகள், பிசாசின் கட்டாகிய நுகத்தடி அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இந்த நுகத்தடிகள் எல்லாம் உங்களை விட்டு ஓட உங்கள் உள்ளங்கள் கஷ்டப்படுகிற மக்களுக்கு நேராய் திறக்கப்படட்டும். அல்லேலூயா. நாம் அடிக்கடி பிரசங்கிப்போம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனை பற்றி சொல்லுவோம், பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லுவோம், சத்தியத்தை பற்றி சொல்லுவோம். அதெல்லாம் குமாரன் உங்களை விடுதலையாக்கணும்னா, ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கணும்னா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும்னா, அந்த சத்தியம் தான் சொல்லுது நீங்க ஏழைகளை நேசித்து அவர்களை போஷிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு இன்னும் விடுதலைகள் வரும். அடுத்து சொல்லுது, விரல் நீட்டுதலை உன் நடுவில் இருந்து அகற்றுவாய். அல்லேலூயா. நாலு பேர் விரல் நீட்டுறான்ல, குற்றம் சொல்றான்ல, நீதான்றான்ல, இது உன் வாழ்க்கையில இருக்காது. அல்லேலூயா. ஒருத்தனும் உன்னை என்ன செய்ய மாட்டான், கை நீட்ட மாட்டான் ஆண்டவர் சொல்றாரு. அதெல்லாம் உன்னை விட்டு மாற்றுவாய். நிபச்சொல், நிபச்சொல், மோசமா பேசுறாங்க, மோசமா பேசுறாங்க, அவதூறா பேசுறாங்க, நம்ம பேரை கெடுக்கிறாங்க, மோசமா பேசுறதெல்லாம் உங்களை விட்டு மாறும். இதெல்லாம் வசனம் அடுக்கடுக்காய் சொல்லுகிறது. இன்னும் பாருங்கள், பத்தாம் வசனம், பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். அல்லேலூயா. வாழ்க்கையில இருள்னு சொல்லும் பொழுது என்ன உதித்திருமா? வெளிச்சம் உதித்திருமா? அல்லேலூயா. அது அந்தகாரம் எப்படி ஆயிடுமோ மத்தியானத்தை போல் ஆயிடுமா? நேரம் ஆப்போசிட்டா மாறிடும். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கை எத்தனை கட்டுகளுக்குள் இருக்கிறதோ அத்தனை விடுதலைக்குள் வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். நீங்க எவ்வளவு பஞ்சத்துக்குள் இருக்கிறீங்களோ அவ்வளவு சலிப்புக்குள் வந்து விடுவீர்கள். நீங்க எவ்வளவு துக்கத்துக்குள் இருக்கிறீர்களோ அவ்வளவு சந்தோஷத்துக்குள் வந்து விடுவீர்கள். ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏதோ நான் கஷ்டத்துல இருந்து விடுதலை ஆயிட்டேன், தப்பி பிழைச்சிட்டேன், அது இல்ல. நீங்க மடங்கு மடங்கோன மேன்மைக்குள் வருவீர்கள். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய ரட்சிப்பின் காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள், அதோடு கூட இந்த நற்கரியைகளையும் கூடவே சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்வின் பிரகாசம் மிகப்பெரியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய உள்ளத்திலே சிறு வயதிலே ஆண்டவர் விதைத்த சில விதைகள் உண்டு. அதுதான் இன்றைக்கு வளர்ந்து எழும்பி இந்த தர்ம சகாய ஊழியங்களை ஊக்குவிக்க ஒரு காரணமாக இருக்கின்றது. அதனை ஒன்றை நான் உங்களுக்கு சிலருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் அவர்கள் ஸ்கூல்ல வேலை பார்த்தார்கள். ஒரு விடுமுறை நாளிலே மதியானம் எங்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு சாப்பாடு சுட சுட சோறு நல்ல கூட்டு கறி எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு தாத்தா திடீரென்று வீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்தார். உடனே என்னுடைய அம்மா சொன்னார்கள், நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு நாங்கள் ஒரு வாடகை வீட்டுல இருந்தோம், ஒரு வராண்டா, அதுல அந்த தாத்தா உட்கார வச்சு பக்கத்திலே வாழை மரம் உண்டு, இலையை வெட்டி கழுவி நல்ல ஒரு இலையை போட்டு அதுல அவருக்கு சோறு போட்டார்கள். நான் சின்ன பையன் பக்கத்துல பார்த்து கொண்டு நிற்கிறேன். அந்த ஐயாவுக்கு எங்க அம்மா சோறை எடுத்து வைக்கிறாங்க, ஒருபோதும் போதும் சொல்ல மாட்டார். மல மாதிரி அந்த இலையில சோறை குவிச்சு வச்சாச்சு. அவர் அடுத்து எங்க அம்மா கூட்டுக்கறி எடுக்க போறாரு. உள்ள போகும் பொழுது நான் இவரை பாக்குறேன், அந்த சோரை பார்த்து அப்படியே சிரித்தார். சோரை பார்த்து ஒரு மனுஷனை பார்த்து சிரிக்கிறது போல
அந்த சோரை பார்த்து அவர் சிரித்தார். அது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் விளங்கல. அந்த மனுஷன் இந்த சோரை பார்த்து சிரிச்ச உடனே எனக்கு எங்கேயோ சொல்றேன்னு ஏறிச்சு. நான் வந்து கஷ்டம் தெரியாம வளர்ந்து வருகிற வளர்ந்து வந்த அந்த நாட்கள், சோறுடைய மதிப்பு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு மனுஷன் சோரை பார்த்து சிரித்த அந்த காட்சி இன்றைக்கும் அப்படியே தத்ரூபமா எனக்கு முன்னால நிக்கிறது. அன்றைக்குதான் மனுஷர்களுக்கு கஷ்டம் உண்டு. சோறுன்னு சொல்றது சும்மா ஏதோ வருகிற விஷயம் அல்ல, அது பலருக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல ஒருவேளை திரட்சியா இருக்கலாம், ஆனால் பலருக்கு அது கிடைக்காத பொக்கிஷமா இருக்கிறது என்கிற அறிவு அன்றைக்கு தான் வந்துச்சு. அந்த ஒரு விதை அது முளை தெழும்பி அந்த நற்கிரியைகளுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. இது போல உங்கள் வாழ்க்கையிலும் பல காட்சிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், சிலது மங்கி போயிருக்கலாம். நான் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது எழுந்து மனதிலே திரும்ப வரலாம். நிச்சயமாக தேவன் இப்படிப்பட்டவர்களை நம்முடைய கண் முன்னால நிறுத்துகிறது எதற்காக என்றால், பசி உள்ள மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்களை நாம் போஷிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் துபாய் போயிருக்கும் பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நம்முடைய விசுவாசி தான் ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவருக்கு வந்து நல்ல ஒரு வேலை, நல்ல பெரிய வேலை, அங்கேயே நல்ல ஒரு பெரிய வாடகை வீடு எடுத்து அந்த வீட்டிலேயே பெரிய கூட்டம் நடத்தலாம், அந்த மாதிரி ரூம் எல்லாம் இருக்கு, நல்ல வசதி அவருக்கு. அப்போ அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். பாஸ்டர், இங்கே சிலர் வந்து மாட்டிக்கொள்ளுகிறார்கள், வந்து தெரியாம ஒரு வேலையை நம்பி வருவாங்க, அவங்களுக்கு சும்மா ஒட்டகம் மாய்க்க விட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. சில கம்பெனியில வந்து அவங்களுக்கு வியாதி வந்தா கண்டுகொள்ள மாட்டாங்க, கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போடுவாங்க, பிறகு ஒருத்தரும் போய் எட்டி பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு தாத்தாவை இவர் சந்தித்து இருக்கிறார். ஊழியத்துக்கு போவார்கள், ஹாஸ்பிட்டல்ல போய் அப்படியே விசிட் பண்ணுவார்களாம். அப்படி பண்ணும் பொழுது இந்த தாத்தாவை சந்தித்து இருக்கிறார். அப்ப இவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம், இந்த மனுஷனுக்கு யார் இருக்கிறார், அவர் அந்த நாளிலே அழுததையும் அவர் தன் கதைய சரித்திரத்தை சொன்னதையும் இவர் மனதில் எடுத்துக்கொண்டார். மற்றவங்க எல்லாம் சரி அன்னைக்குள்ள ஊழியம் முடிஞ்சுன்னு போயிட்டாங்க, அப்புறம் திரும்ப அங்க போகல. ஆனால் இவருடைய உள்ளம் அந்த மனிதன் மேல் கவரப்பட்டதுனால திரும்ப போய் விசாரிக்கும் பொழுது அவரை யாருமே விசாரிக்க வரல, ஆகாரம் கிடைக்கிறது இல்லை, அவருக்கு ஒரு விசாரிப்பு இல்லை என்பதை அறிந்து, இந்த நல்ல வேலை அவருக்கு நல்ல அவரால் பிஸியா இருக்கக்கூடிய ஆளு, அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தனக்கு செய்யற சாப்பாட்டுல, ஏன்னா மனைவி பிள்ளைகள் அப்போ ஊர்ல இருந்தார், தனக்கு செய்யற சாப்பாட்டுல அந்த ஐயாவுக்கு சாப்பாடு செய்து அதை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் வச்சு அவருக்கு ஊட்டி விட்டு கொண்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி பேசி ஊட்டி விட்டு கொண்டு எத்தனையோ நாள் இப்படி செய்தாராம். அவருக்கு அவருக்கு தலையில முடி வெட்டணுமா, அவருக்கு நகெல்லாம் வெட்டி விடணுமா, எல்லா உதவியும் செய்து பராமரித்து கடைசியில கொஞ்சம் காசு போட்டு அவரை வண்டி ஏற்றி ஊருக்கு அனுப்பி வைத்தாராம். பாருங்கள், இப்படி சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வேலைப்பழு இருக்கிறது, அவர்களுக்கும் பல பிசி ஷெடியூல்ஸ் இருக்கிறது, ஆனாலும் அவர்கள் செய்கிற அந்த நற்கிரியைகளை பாருங்கள். அல்லேலூயா. இப்பதான் யோசித்தேன், இந்த தம்பி ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிற காரணம் இதுதான், அவருடைய உள்ளம் கஷ்டப்படுகிற மக்களுக்கு நேராய் திறக்கிற உள்ளமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்மில் பலரும் அவரோடு போன அந்த தீமை மாறி இருக்கிறோம். நமக்கு ஒரு நாளத்தை ஊழியம் செய்யணும், அவ்வளவுதான், பொய்யாச்சு ஊழியம் செய்தாச்சு வந்தாச்சு, பரமா திருப்தி. அப்ப யாருக்காக ஊழியம் செய்யறோம், நமக்கு திருப்திக்காக ஊழியம் செய்யறோம். ஆமே, அதுல திருப்தி அடைஞ்சு முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த ஒரு பையனுடைய உள்ளத்துல அங்க ஒரு ஐயா இப்படி இருக்கிறாரு, அவருக்கு யார், அவருக்கு யார், அந்த சிந்தனை எழும்பினதுனால அவர் அன்றைய ஊழியம் முடிந்தது என்று முடித்துக் கொள்ளவில்லை. அவர் தொடர்ந்து எனக்கு ஒரு நற்கிரியின் பணி அங்கே இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த மாதிரி நாம செய்யும் பொழுதுதான் பிரியமானவர்களே, கர்த்தர் அநேகரை நம்மளும் போஷிக்க விரும்புகிறார். ஏன்னா கர்த்தர் போஷிக்கிறவர், அவர் யாரையோ கொண்டு போஷிப்பார். அல்லேலூயா. ஒரு எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் போஷித்தார். அதே வேளையில் கர்த்தர் எப்படி போஷித்தார், காகத்தை கொண்டு போஷித்தார், விதவையை கொண்டு போஷித்தார், ஒரு முறை தேவதூதனை அனுப்பி என்ன செய்தார், போஷித்தார். அவர் போஷிப்பதற்கு ஏஜென்ட் தேவை அல்லவா, அந்த ஏஜென்ட்களாகத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் தந்து கூடுதலாகவும் உனக்கு தந்திருக்கிறேன். அல்லேலூயா.
அதிலே ஒரு பகுதியை நீ இல்லாதவர்களுக்கு கொடு. அவர்களும் என்னால் படைக்கப்பட்டவர்கள். உன் நீதியினால் நீ இப்படி இருக்கிறாய் நினைக்காத. அவர்கள் செய்த அக்கிரமத்தினால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றும் நீ நினைக்காத. அவர்கள் சூழ்நிலையில் அப்படி இருக்கிறார்கள். இப்பொழுது நீ அவர்களுக்கு என் நாமத்திலே உதவி செய்ய வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேலின் புஸ்தகம் 18:5-9 வசனங்கள் வாசிக்கலாம். மைக் இருக்குன்னா மைக்கிலே வாசித்துருங்க. எசேக்கியேல் 18:5-9. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரப்பிட்டு வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதர்களுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பசித்தவனை போஷித்தால் கர்த்தர் உங்களை நீதிமான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே நீதிமானுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது பார்த்தீர்களா? அந்த பிள்ளை வாசித்த பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ செய்யாதே என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய அப்பத்தை பசித்தவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? பங்கிட வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தால் அவனே நீதிமான். அல்லேலூயா. அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை இந்த பைபிள் சொல்லுகிறது. நீதிமான்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதங்களை பைபிள் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, நீதிமான் என்று சொல்லும் பொழுது இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. அது மட்டும் போதாது, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேண்டாத காரியங்களில் ஒன்றும் தலையிடக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டதில் செய்ய வேண்டிய அனைத்தையும் என்ன செய்யணும்? நாம நடப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அதிலே பிரதானமான ஒன்றுதான் தன் அப்பத்தை தன் ஆகாரத்தை பசித்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பங்கிட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வீட்டு ஆகாரம் கஷ்டப்படுகிற மக்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். பழைய காலங்களில் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், எந்த வீட்டிலே ஒரு ஸ்பெஷல் விருந்துனாலும் முதல்ல ஏழைகளை போய் கூப்பிடுவார்கள். ஏழைகளாக வருவார்கள். என்னுடைய சின்ன பிராயத்திலே நான் நிறைய பார்த்திருக்கிறேன். வராண்டா முழுசும் ஏழைகளா உட்கார்ந்து இருப்பாங்க. முதல் பந்தி அவங்களுக்கு தான் போடுவாங்க. இப்ப எல்லாம் ஏழைகளா அப்படி பார்க்க முடியல. ஆனா ஏழை இருக்காங்க. நம்ம மனசுதான் மாறி இருக்கிறது. நான் கூட இடைக்காலத்துல நினைச்சேன் இப்ப ஏழைகளே இல்லாம போயிட்டு போல இருக்குன்னு. ஆனா இப்போ சில நற்கரிய ஊழியம் செய்ய ஆரம்பிச்சபிறதான் தெரியுது எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கூப்பிட்டா வருவார்கள். நம்ம தான் அந்த நல்ல பழக்கத்தை விட்டுட்டோம். உங்க வீட்டுல ஒரு விருந்து வைக்கிறீங்களா, உங்க சொந்தக்காரங்களை கூப்பிடுறீங்க, நண்பர்களை கூப்பிடுறீங்க, அயலகத்தார கூப்பிடுறீங்க, ஏழைகளை எத்தனை பேர் கூப்பிடுறீங்க பாருங்க. உங்க சாப்பாட்டுல அவங்களுக்கு நீங்க பங்கு கொடுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். இனி இதை கேட்ட தேவ பிள்ளைகள், உங்க வீட்டுல எந்த விருந்து வச்சாலும், அதுமா நம்ம சபையில எந்த விருந்து வச்சாலும் கொஞ்சம் ஏழைகளை ஸ்பெஷலா கூப்பிடணும். ஏழைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நீ வந்து ஏழைகளுக்கு விருந்து கொடுத்தீங்கன்னா அவங்க உனக்கு திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. அதனால அது உனக்கு பெரிய நன்மை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஏழைகளை நேசியுங்கள், ஏழைகளை போஷியுங்கள். விருந்துகள் இனி செய்யும் பொழுது மறக்காம ஞாபகத்துல வச்சிருக்கணும். யார கூப்பிடுறீங்களோ இல்லையோ முதல்ல கூப்பிட வேண்டியது யாரு சொல்லுங்க? ஏழைகளை கூப்பிடுங்க. முதல் பந்தி யாருக்கு போடுங்க? அவங்களுக்கு போடுங்க. அதுக்கு அவங்கள பிடிச்சி எங்கேயாவது உட்கார வச்சு போடாதீங்க. அதுக்கு கூப்பிடாமலே இருக்கலாம். சில கூப்பிட்டுட்டு அவங்கள ரெண்டாந்தர குடிமக்களாக நடத்துவது தப்பு. எல்லாருக்கும் எங்க பந்தி டேபிள் போட்டீங்கன்னா அவங்கள டேபிள்ல உட்கார வைங்க. எல்லாரையும் தரையில உட்கார வச்சீங்கன்னா அவங்களே என்ன செய்யுங்க,
தரையில உட்கார வைங்க. ஒரு மதிப்பா நடத்தணும். அவங்களும் ஆட்கள் தான், மனுஷர்கள் தான். அவங்களுக்குள்ளயும் இந்த பசங்க சொன்ன மாதிரி ஒரு ஆத்மா இருக்கு. சும்மா நம்ம என்னதோ நினைக்க கூடாது. பாவம், ஆகாரம் இல்லாம பணம் இல்லாம இந்த கோலத்தில் அவன் இருக்கிறான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவனும் குளிச்சு நல்லா ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்தானா, டிப்டாப்பா வந்தானா, நீங்க பிரதர்னு கை கொடுப்பீங்க. ஆமே, இப்படி வந்தானா அங்க போய் உட்காரு அப்படிம்பீங்க. இது சரியா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உருவு கொண்டு எல்லாமே வேண்டும். உருவத்துல கணக்கு போடக்கூடாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழையா இருக்கிறான், நாளைக்கு அவன் எழும்பி ஐஸ்வர்யவானாய் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே அவர்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி எல்லாரும் போல வச்சு நல்லா செய்தீங்கன்னா உங்க அந்த உள்ளத்தை ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டப்படும். ஆண்டவர் உங்களை ரொம்ப மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். என்ன போல என் பிள்ளைகள் வாழுகிறார்களே, அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய உள்ளம் நம்ம பார்த்து மகிழ்ந்தாச்சுனாலே நமக்கு எல்லாம் உண்டு. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை எல்லாம் மனதிலே நினைத்துக் கொள்வீர்களாக. நீங்கள் நீதிமான் என்று தேவன் அழைக்கணும்னா இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டதோடு கூட இப்படிப்பட்ட நற்கிரியைகளையும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து விடாதிருங்கள். கோயம்புத்தூர் பட்டணத்திலே பத்மநாபன் கோபாலன் என்று ஒரு தம்பி, அவரை பற்றி ரொம்ப வெளியே வந்த ஒரு செய்தி. அவன் வந்து ஒரு நாள், அவன் வந்து படித்துக் கொண்டிருக்கிற மாணவன், கல்லூரி மாணவன். ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான். அது பணக்கார கல்யாண வீடான். அந்த கல்யாண வீட்டிலே சாப்பாடு வந்து இஷ்டத்துக்கு ஆக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஆளுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு விதவிதமான ஆகாரங்கள். இன்னைக்கு சிலருக்கு கல்யாண வீட்டுல தான் தங்களுடைய பகட்டை காட்டுவாங்க. ஒரு ஆளுக்கு வயிறு எவ்வளவுதான் இருக்கு, அந்த ஆளுக்கு போய் எத்தனை நம்பர் கூட்டு, எத்தனை விதமான பாயாசம் அது இதுன்னு வச்சு போடுவார்கள். இப்படி வச்சா எல்லாரும் பாதி சாப்பிட்டுட்டு பாதி சாப்பிடாம வச்சுட்டு போறாங்க. அப்படியே தூக்கி கொண்டு குப்பையில கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு வேதனையோட இந்த பையன், என்ன இது, இப்படி வந்து ஒரு அளவுக்கு மிஞ்சி ஆக்கி போட்டு எல்லாம் வேஸ்ட்ல கொட்டிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது ஒரு பாட்டி அம்மா கிழிந்த வஸ்திரம் தரித்து பரிதாபமான கோலத்துல அவங்க அப்படியே வாராங்க ஒரு கல்யாண வீடுன்னு சொல்லி வாராங்க. வந்து அங்க இருந்த ஒரு ஆளை பார்த்தோம்னா ஐயா அப்படின்னு கையை நீட்டுறாங்க. இவன் நினைச்சா அந்த ஆள் இப்ப கூட்டிட்டு போய் உள்ள கல்யாண வீட்டுல போய் சாப்பாடு கொடுப்பாரு. அந்த ஆள் சத்தம் போட்டு விரட்டி விட்டுட்டான். அப்ப இவனுக்கு இன்னும் மனம் உடஞ்சு போச்சு. இங்க ஒரு பக்கம் பார்த்தா விதவிதமான அலங்கார ஆகாரம் எல்லாம் செய்து எல்லாம் வேஸ்ட்ல குப்பையில கொண்டு கொட்டிக்கிட்டே இருக்கிறான். மறுபக்கம் அந்த ஏழை தாய் வந்து இதே கல்யாண வீட்டுல கை நீட்டும் பொழுது வெளியே போன துரத்தி விடுகிறான். ரொம்ப அவனுடைய உள்ளத்தை தொட்டதான். அவன் போய் சிந்தித்துக் கொண்டே இருந்தான், என்ன செய்வது என்ன செய்வது. அப்பொழுது அவனுக்குள் உதித்த ஒரு திட்டம் என்னவென்றால், கல்யாண மண்டபங்கள்ல எல்லாம் போய் அவன் சொன்னான், இங்க யாராவது விருந்து நடத்தினான், சாப்பாடு மிஞ்சுகிறதாக தெரிந்தால் உடனே நீங்க என்ன கூப்பிடணும், என் போன் நம்பர் நீங்க வச்சுக்கோங்க சொல்லி. இப்படி ஒவ்வொரு கல்யாண வீடுகள், அந்த கல்யாண மண்டபங்கள்ல போய் இவனுடைய நம்பரை கொடுத்து வைத்திருந்தான். அதுக்கு பிறகு இவன் வேறு பக்கம் அநாத சாலைகளை தேடி போனான். இப்படிப்பட்ட ஹோம்களை எல்லாம் தேடி போய், நீங்க வந்து என்னைக்காவது திடீர்னு நாங்க கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்தா ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொல்லி அவங்களுக்கிட்டையும் கான்டாக்ட் கொடுத்திருந்தான். அவங்க நம்பர்களை வாங்கி வச்சிருந்தான். இப்படி வச்சுட்டு அவன் ஒரு நற்கிரி ஆரம்பிச்சான். அவனோடு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொண்டார்கள். இப்படி சில நண்பர்களாய் சேர்ந்து கோயம்புத்தூர் பட்டணத்திலே அவர்கள் கல்யாண வீடுகள் வந்து திடீர்னு போன் வரும், எங்களுக்கு சாப்பாடு மிஞ்சுது. உடனே இவன் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடுவான், டக்கென்று சில ஹோம்ஸுக்கு போன் அடிப்பான், உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, எத்தனை வேணும் உங்களுக்கு, எத்தனை வேணும் உங்களுக்கு, எத்தனை வேணும் எல்லாம் போன் அடிச்சுட்டு ஒரு டக்கென்னு ஒரு வண்டி எடுப்பான், வாங்கி கல்யாண வீட்டுல அந்த மண்டபத்துல இருந்து எடுத்து கொண்டு போய் அப்படியே கொடுத்துருவான். அல்லேலூயா. என்ன அழகான ஒரு பணி என்று பாருங்கள். ஒரு கல்லூரி படிக்கிற மாணவனுக்கு உள்ளத்திலே உதித்த ஒரு காரியம், அவன் கண்ட ஒரு காட்சி. ஒரு பக்கம் திரட்சி, ஒரு பக்கம் அவல நிலை, ஆகாரத்துக்காய் வந்தவளை அடித்து துரத்துகின்ற நிலை. இது அவனுடைய உள்ளத்தை தொட்ட பொழுது அவனுக்குள்ளே எழும்பின ஒரு நற்கிரியையின் ஒரு திட்டம். அது கோயம்புத்தூர்ல நன்றாய் செயல்படுவதாக செய்திகள் வெளிவந்தது. அல்லேலூயா.
இப்படி ஒரு வாலிப தம்பி ஒரு கல்லூரி மாணவனுடைய உள்ளத்தில் இடம்பெறதை அவன் செய்ய முடியும் என்றால், நாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபை கூடுகிறோமே, நாம இத்தனை பேர் நினைத்தால் ஒரு சின்ன நற்கிரியை நம்மால் முன்னெடுக்க முடியாதா? நம்முடைய சபை தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, என்ன நற்கிரியை பணி சபையின் சார்பிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்குள் தேவன் இந்த நல்ல விதைகளை முளைத்து எழும்பி அதை கிரியைகளாய் மாற்றுவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். தெரிந்ததுதான், மத்தேயு 25 அதிகாரம் 34 தொடங்கி 40 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். அங்கே ராஜா உட்கார்ந்திருக்கிறார், அவருக்கு வலது பக்கத்திலே ஒரு கூட்டம், அவருக்கு இடது பக்கத்திலே ஒரு கூட்டம் மக்கள். வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் செம்மறியாட்டு கூட்டமும், இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் வெள்ளாட்டு கூட்டமாக காட்டப்படுகின்றார்கள். அந்த வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக எசேக்கியேல் சொன்ன நீதிமான்கள் என்ற வார்த்தையை இயேசுவும் இங்கே உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். இப்படி நற்கிரியைகள் செய்தவர்களை நீதிமான்கள் என்று அழைக்கிறார். நீதிமான்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உள்ளவராய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் என்று கேட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், 40 வசனம், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்களாகிய இவர்கள், பசி உள்ளவன், வஸ்திரம் இல்லாதவன், கஷ்டப்படுகிறவன், இவங்க எல்லாம் யாரோ என்று தள்ளி விடுகிறது அல்ல. இன்னைக்கு இந்த பசங்க நடித்த நாடகத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு உடல் ஊனம் மட்டும் சொல்லி விரட்டி விட்டுட்டான். ஒருத்தன் சின்ன பையன் பிச்சை எடுக்க வந்தான்ட்டு விரட்டி விட்டுட்டான். இந்த மாதிரி ஆட்களாக நாம இருக்க கூடாது. அல்லேலூயா. அவர்களுக்கு நாம உதவி செய்யணும். ஏன்னா இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டத்தினர் மிகவும் சிறியவர்கள், என் சகோதரர்கள். அல்லேலூயா. இயேசு அவங்களோடு தன்னை சேர்த்து சொல்றார், அவங்களுக்கு நீ என்ன செய்தியோ அதை எனக்கே நீ செய்தாய். அல்லேலூயா. இன்னொரு கூட்டம், அவங்க அவங்களை பார்த்து சொன்னால், நான் பசியா இருக்கும் போது நீ எனக்கு தரல, வஸ்திரம் இல்லாம இருக்கும்போது தரல, அதனால நீ நரகத்து போ. அப்ப அவங்க பயந்துட்டு சொன்னாங்க, எப்ப ஆண்டவரே நீங்க வந்தீங்க, நீங்க வந்தா நாங்க ஒரு வஸ்திரமா தருவோம், 10 தந்திருப்போம் இல்ல, நீங்க வந்தா நாங்க சாதா சாப்பாடா போடுவோம், ஃப்ரைட் ரைஸ் போட்டுப்போம் இல்ல, பிரியாணி போட்டுருப்போம் இல்ல. அவர் சொன்னார், எப்பா இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்யாமல் போனீர்களோ அதை எனக்கு செய்யாம போனீங்க. ஆமென். நீ இயேசு வந்தா தலையில தூக்கி வச்சு கனப்படுத்துவா, உண்மைதான். ஆனா இயேசு யாரை அனுப்பினா? ஒரு பசி உள்ளவனை உனக்கு நேரம் அனுப்பினார், அவனை நீ உதாசீனப்படுத்திட்டியே. ஒரு ஏழைய உனக்கு நேரம் அனுப்பினார், அவன் போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னியே. இயேசு விரட்டுறதுக்கு சமானமாயிருச்சு அது. அவர்கள் சிறியவர்கள், அவர்கள் இயேசுவின் சிநேகிதர்கள், சகோதரர்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாங்கள் சொன்ன முதல்ல விடியற்கால வெளிப்ப போல வரும், உங்களுக்கு வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் சொன்னேன். அடுத்து எசேக்கியேல் வாஸ்தவம், கர்த்தர் உங்களை நீதிமான் சொல்லுவார்னு சொன்னேன். இங்க இந்த நற்கிரியைகள் செய்தா தான் பிதாவின் வீட்டிலே பிரவேசிக்க முடியும். ஆமென். அப்போ இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள், வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்கள் தான் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். ஆனா அந்த நாளும் மட்டும் போதாது, கூடவே என்னதான் இருக்கணுமா சொல்லுங்க. வாய் திறந்து இந்த நற்கிரியைகள் செய்யணும், இல்லட்டா அங்க பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானஸ்நானம் பெற்றேன், வேறுபட்டு பரிசுத்தமான சபையில் அங்கம் வைத்தேன்,
அப்போஸ்தல உபதேசத்திலே தரித்திருக்கிறேன், அன்யோன்யத்தில் தரித்திருக்கிறேன், அப்பம் விற்கிறதுல தரித்திருக்கிறேன், ஜபத்துல தரித்திருக்கிறேன். குட், பெஸ்ட் நீங்க. ஆனா அது மட்டும் போதா, அதெல்லாம் இருக்கணும், கூடவே என்ன இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவங்களை காணும் பொழுது அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். அப்பொழுதுதான் பிதா சொல்லுவார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இயேசு சொல்லுவார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலக தோற்றம் முதல் உண்டாக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன செய்யுங்கள், பிரவேசியுங்கள். அப்ப இப்படிப்பட்ட நற்கிரியைகள் செய்தால்தான் தேவ பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். அல்லேலூயா, இதை மறந்து விடாதிருங்கள். வெறும் ஆவிக்குரிய ஒரு பகுதியை மட்டும் நினைச்சிட்டு இருக்காதிங்க, கூட கொஞ்சம் செயல்பாட்டு பகுதிகளும் இருக்கவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். இன்னொரு தம்பி செய்த ஒரு நற்கிரியை கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பெங்களூர் பட்டணத்திலே ஒரு தம்பி, அவன் பேர் ஹர்ஷில் மிட்டல் அவன் பேர். அவன் வந்து ஐடி இன்ஜினியர், சாப்ட்வேர் இன்ஜினியர். அவனுடைய உள்ளத்திலே ஒரு பாரம், ஏழைகளுக்கு பசி உள்ளவங்களை போஷிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவன் என்ன செஞ்சானா, அவனுக்கு ஒரு திட்டம் உதித்தது. அவன் சில வீடுகளில் போய் சில நண்பர்களையும் சேர்த்து கொண்டு வீடு வீடா போய் பேசி, நீங்க செய்கிற சாப்பாட்டுல ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கூட மத்தியானம் செய்யுங்க, நாங்க உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தருவோம், அந்த பாக்ஸ்ல நீங்க அந்த ஆகாரத்தை எடுத்து வைக்க வேண்டும். வைத்தோன்னா நாங்க கரெக்டா ஒரு மணிக்கு எங்க ஆள் வரும், கொடுத்துடணும். இப்படி பல வீடுகள்ல அவன் கலெக்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணி சிலரை அவன் நியமித்தான். சிலர் சேர்ந்து கொண்டு இந்த திட்டத்திலே கை கொடுக்க முன் வந்தார்கள். அப்ப இந்த சகோதரர்கள் என்று எல்லாம் வேலை பார்க்கிற ஆட்கள் கரெக்டா அவங்க ஆபீஸ் ஒரு மணிக்கு முடிஞ்ச உடனே அல்லது காலேஜ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும், ஒரு 6-7 வீடு, அங்க ஓடி போகணும், வரிசையா போய் அந்த சாப்பாடை எடுத்து கொண்டு வரணும். கொண்டு வந்தோடனே இன்னொருத்தர் காத்திருப்பார், அவர் கையில கொண்டு கொடுக்கணும். அவருக்கு வேலை என்னன்னா, உனக்கு இந்த ஏரியா அங்க உள்ள ஏழைகளை பார்த்து அவங்க கையில இந்த சாப்பாடை கொடுத்துடணும். இதெல்லாம் குயிக்கா அவர் 1/2 மணிக்கு 1/4 மணி நேரத்துக்குள்ள நடக்கும். முடிச்சுட்டு இவங்களும் சாப்பிட்டுட்டு இவங்க அடுத்தது 2 மணிக்கு வேலைக்கு போகணும். இப்படி பெங்களூர் பட்டணத்திலே மதிய லஞ்ச் டைம் 1 hourல இந்த அர்ஷல் மிட்டலுடைய முயற்சியிலே அவன் வந்து என்ன திட்டம் போட்டான்னு சொன்னா, லெட்ஸ் ஃபீட் பெங்களூர், LFB என்கிற திட்டம், லெட் அஸ் ஃபீட் பெங்களூர், பெங்களூருவை நாம் போஷிப்போம் என்கிற ஒரு திட்ட பெயரை அவன் வைத்து அவன் அதை ஆரம்பித்தான். அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வந்து ஆரம்பத்துல 3 நண்பர்களை வைத்து தொடங்கினானாம். அப்புறம் அது வளர்ந்து அது வந்து 2015 அக்டோபர் ரிப்போர்ட் படி ஒரு 40 பேர் அவனுக்கு இருந்தார்கள். ஆனால் 2 வருஷங்கள் தாண்டி 750 வாலண்டியர்ஸ் அவனுக்கு இருக்கிறார்களாம். அல்லேலூயா. இது அவன் 2015 40 பேர் இருந்தார்களாம், 2017 உள்ள ரிப்போர்ட் படி 750 பேர் இதுல ஜாயின் பண்ணி 750 பேர் உழைக்கிறார்கள். வாங்குவதும் கொடுப்பதும். அப்போ மக்கள் வந்து அவங்க ஆக்குற ஆகாரத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஆகாரம் ஆக்குறாங்க, சிலர் 2 எக்ஸ்ட்ரா ஆகாரம் ஆக்குறாங்க. இப்படி ஒரு அழகான பசித்தோரை போஷிக்கின்ற ஒரு திட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனிதர்கள் இவங்களை எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், பத்மநாபன் கோபாலன் என்ன சொல்லுவோம், கர்ஷல் மிட்டல என்ன சொல்லுவீர்கள், அவிஸ்வாசின்னு சொல்லுவீங்க, உலக மனுஷன் சொல்லுவீங்க. அது உண்மைதான். இயேசு விசுவாசித்தாங்களோ இல்லையா எனக்கு தெரியல, என்ன அவிஸ்வாசி உலக மனுஷன், அவங்க கிட்ட இருந்து நாம படிக்கணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள்னு சொல்லுகிறோம். இந்த பைபிள் நிறைய நற்கிரியை இருக்குது, இதைத்தான் பிறந்ததுல இருந்து வாசித்துட்டு இருக்கோம். ஏதாவது செய்தோமா, செய்யணும்னா இந்த பைபிள் என்னன்னு தெரியாத ஆள்கிட்ட போய் படிக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறோம். இன்றைக்கு நினைப்போம், இன்றைக்கு உணர்வோம். அல்லேலூயா. நான் இதை ஒரு நாள் ஒரு சேரிட்டியில பிரசங்கம் பண்ணேன், பசித்தோரை போஷ். கடவுளுக்குள்ள சில சகோதரர்களுக்குள்ளே இந்த விதை கொஞ்சம் ஆழமாய் விழுந்தது. ஒன்னால் நம்மெல்லாம் சேர்ந்து ஏதாவது தர்ம ஊழியம் செய்வோம், விருப்பம் உள்ளவங்க வாங்கன்னு சபையில அறிவிச்சு ஒரு சிறு கூட்டம் வந்தார்கள். அவ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு பேசும்போது பல திட்டங்கள் வந்து கொண்டிருந்தது. அப்போ ஒருத்தர் எழுப்பி சொன்னார், நம்ம அந்த பசித்தோரை போஷிக்கின்ற ஒரு திட்டத்தை யோசிக்கலாமே சொல்லி 2-3 பேர் ஒத்துக்கொண்டார். உடனே போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா ஞாபகம் இல்லை,
சின்ன அளவுல ஆரம்பிச்சோம், சபையில அறிவித்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கிருபையினால அன்றில இருந்து இன்று வரைக்கும் ஒரு நாள் வரைக்கும் தடை இல்லாம டெய்லி ஒரு 12-13 சாப்பாடுகள் சபையிலே மக்கள் கொடுக்கிறார்கள். அத ஒரு தம்பி, ஒரு சிவில் இன்ஜினியர், அவன் ஒரு கன்சல்டன்சி போட்டிருக்கிறான். அவன் ஒரு மணிக்கு போய் கலெக்ட் பண்ணுவான், வீடு வீடா கலெக்ட் பண்ணிட்டு. அவனும் இன்னொரு தம்பி இருக்கிறான், அவன் வந்து இந்த கடைகளுக்கு ஹோல்சேல் ஜாமானம் போடக்கூடியவன். அவனும் இவனுமாக சேர்ந்து பல இடங்கள்ல போய் ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். டெய்லி மத்தியானம் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சகோதரன் நாகர்கோயில் வடசேரி அப்டா மார்க்கெட் எங்கெல்லாம் போய் அவர் வாரத்துல 2 நாள் அவர் ஒரு 20-20 சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி அந்த விதைகள் அவர்களுக்குள் வந்த பொழுது அவள் சிம்பிளா செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினாலே நம்முடைய ஒரு சபை சார்பிலே ஒரு நற்கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு நாங்க ஒரு சின்ன ஒரு டப்பா கொடுத்துருவோம். அந்த பாக்ஸ் 2 சகோதரங்க ஸ்பான்சர் பண்றாங்க, தீரும் போது வாங்கி வாங்கி தந்துருவார்கள். அத ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்போம். என்ன சொன்னால், பசித்தோரை போஷி இயேசு கிறிஸ்து, அவ்வளவுதான் வச்சிருப்போம். சபை பேர் கிடையாது, எந்த விளம்பரம் கிடையாது, தேவையில்லை. பசித்தோரை போஷி, அவன் வாங்கணும், அவன் பார்க்கணும், இது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எனக்கு கிடைக்குது. அல்லேலூயா. அது போதும், பிரைஸ் தான். அப்படி பசித்தோரை போஷி சொன்னவர் யாருதான், இயேசு கிறிஸ்து தான். அதுவே அவர் சொன்ன வார்த்தையை எழுதி, அவர் பேரை எழுதி இன்றைக்கு அப்படி மக்களுக்கு அது போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நான் இன்றைக்கு உங்களை நான் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன், அன்பானவர்களே, நீங்கள் இப்படி பசித்தோருக்கு உதவி செய்கிற ஒரு ஊழியத்தை செய்யுங்கள். இதை செய்ய தொடங்கின பிறகுதான் இதுக்கு தேவையுள்ள மக்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஒரு நாள் கூட ஒரு சாப்பாடு போட்டாலும் திரும்ப வந்தது கிடையாது. இந்த ஒரு மணி நேரம் தான் அவங்களுக்கு உண்டு, அதுக்குள்ள அவ்வளவு செலவாயிருக்கும். கேட்டு கேட்டு வாங்குகிறார்கள், ரெண்டு கையெழுத்து கும்பிட்டு வாங்குகிறார்கள். மக்கள் அவ்வளவு தேவையோடு இருக்கிறார்கள். சில மெண்டலாக தெருவில் சுத்தி கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் யார் சாப்பாடு கொடுப்பா? இதை கேட்டு வாங்கி சாப்பிடுகிறார்கள். பிச்சை எடுக்கிற மக்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுகிறார்கள். இன்னும் பல மக்கள் இருக்கிறாங்க, நீங்க அதை கவனத்தில் கொள்ளுங்கள், பாருங்கள். சில வேளை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம அறிகிறது இல்லை. நாங்க கூட இந்த திட்டத்தை ஆரம்பிச்ச பிறகுதான் ஒரு சகோதரன் சொன்னாரு, நம்ம உலகத்துக்கெல்லாம் இந்த ஊழியத்தை செய்யறோம், நம்ம ஜப வீட்டு பக்கத்துல ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களால அசைய முடியாது, சாப்பாடாக்க முடியாது, புருஷன் பயங்கர குடி. அப்போ இந்த சகோதரிக்கு இப்படி வந்ததுனால இப்ப ஓவர் குடியில போயிட்டாரு. அவர் மகன் காண எங்க வீட்டுக்கே வர்றது கிடையாது, எத்தனையோ நாளைக்கு ஒருக்கா தான் வருவான், ஏன்னா வீட்டு சூழ்நிலை அப்படி, தாயாரால செயல்பட முடியாது. அப்போ அறிந்து அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ அதுல ஒரு விசுவாசி போய் டெய்லி கரெக்டா அவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருவார், ஒரு சகோதரி அதை ஊட்டி விட்டுருவார்கள். இப்படி டெய்லி நடக்குது. இதை பார்த்த உடனே அந்த குடும்பத்துக்கு பெரிய சந்தோஷம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த புருஷன் அவ குடிய நடத்தி கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம நற்கிரியை முன்னெடுக்கும் பொழுது ரட்சிப்பின் கிரியை தானாக பின்பற்றி வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருகில் இருக்கிறவங்க நமக்கே தெரியல, விசிட்டிங் எல்லாம் போறோம், எல்லாம் நடக்குது, ஆனா அருகில ஒரு ஆள் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்தது. இப்படி ஒரு திட்டத்தை எடுத்த பிறகுதான் நமக்கே தெரிய வருகிறது. பார்த்தீர்களா, இது போல எத்தனை பேர் இருக்கலாம். நம்முடைய அயலகத்தாருடைய நிலைமைகள் என்ன, நம்முடைய உறவினர்களுடைய நிலைமைகள் என்ன, இவைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சில பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் எல்லாம் மத்தியானம் ஆளுக்கு ஒரு சாப்பாடு எடுத்து பொட்டல எடுத்து சாப்பிடுவார்கள், சில பிள்ளைகள் ஓடி போயிடுவார்கள், அந்த பக்கத்திலே வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். உங்கள் உடன் மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சொல்லுவோம், இல்ல எனக்கு இப்ப ஒரு அவசர வேலை இருக்குன்னு ஒருத்தன் ஓடுவான், அவனை கவனிச்சிக்க, அவனுக்கு ஒரு அவசர வேலை இல்லை, அவனுக்கு சாப்பாடு இல்லை, அவன் டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு யாரும் கொடுத்து விட ஆள் இல்லை, அவனுக்கு சோத்து பொட்டலம் கட்டிட்டு வர்றதுக்கு அவனுக்கு சோறு இல்லை, அதனாலதான் அவன் அவசர வேலைக்கு போறேன்பா, அங்க போய் ஒளிச்சு தண்ணியை குடிச்சு வயலை நிறைப்பான், திரும்ப வந்து 2 மணிக்கு ஸ்கூல்ல உட்கார்ந்து இருப்பான். அப்போ இந்த பிள்ளைகளை இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த கண்ணோட்டம் ஓடி இருக்கார். மாணவர்களே மாணவிகளே, கொஞ்சம் அந்த பிள்ளைகளை யோசிங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொஞ்சம் அன்பா தொலைச்சு கேட்டு பாருங்க, குட்டு வெளியே வரும். அப்படின்னா உன் வீட்டுல இருந்து நீ டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு போகும்போ, 2 டிஃபன் பாக்ஸ் கொண்டு போ, அந்த பிள்ளைக்கு ஒரு ஆகாரத்தை கொடு. அல்லேலூயா, நிச்சயமா கொடுக்கணும், நிச்சயமா கொடுக்கணும். கூட படிக்கிற பிள்ளைகள் சில வேலை பார்க்கிற இடத்துல நடக்குது, கடன் கஷ்டம்,
வாங்குற சம்பளம் கவர்ல தான், கவரத்தான் வாங்குவாங்க, உள்ள இருக்கிற காசெல்லாம் பிடித்தல்ல எடுத்துட்டே கொடுத்துருவார். அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருப்பாரு. அப்படிப்பட்டவர்கள் வீட்டுல எப்படி அடுப்பு எரியும், வீட்டுல எப்படி சோறு பொங்கும், இல்ல மத்தியானம் நல்லா சேரிய கொஞ்சம் இருத்தி கட்டி, வேஷ்டிய கொஞ்சம் இருத்தி கட்டி, தண்ணியை குடிச்சு சமாளிக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. உங்களோடு உடன் வேலை பார்க்கிறவர்கள் அவர்களை கொஞ்சம் கவனிக்கணும். முகம் பாடலா இருக்கு, சரீரம் மெலிஞ்சிட்டே போகுது, என்ன விஷயம்? மத்தியான நேரம் ஆளு அப்சாண்டிங் ஆயிருது, எங்கேயோ போயிடுறாங்களே, எங்க போறாங்க? நீங்க கொஞ்சம் விசாரித்தா கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு ஆக்கிற சோறுல கொஞ்சம் கூட சோறாக்கி ஒரு ஆளு கொண்டு போய் கொடுக்கிறது. அந்த மாதிரி செய்யும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களால இறங்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சில வீடுகளில் முதியவர்கள் தனிமையில் தங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு டெய்லி சோறாக்க முடியுமா? ஒருவேளை அரிசி இருக்கலாம், மரக்கறி இருக்கலாம், இருந்தா கூட அதை எடுத்து ஆக்க முடியாது. ஆனால் உடல் பலவீனம்னு அப்படியே இருந்துருவாங்க. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்முடைய கண்கள் கொஞ்சம் காணட்டும். கண் கண்டால் கை நிச்சயமா ஏதோ ஒன்றை செய்யும். அல்லேலூயா. நமக்கு அந்த காணும் கண்கள் இல்லாததான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனங்கள் நமக்குள் சென்று நம்முடைய கண்களை திறக்கட்டும். அல்லேலூயா. இனி இந்த மக்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட பார்ப்போம். இயன்றவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். சிலர் சிக்கா படுத்துட்டாங்க, வியாதி, பிள்ளைகள் வியாதியா இருந்தா அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா வியாதியா படுத்தா அந்த குடும்பத்துல சோறாக்குவது கஷ்டம்தான். அப்படிப்பட்ட நிலைமைகள் என்னைக்கும் இல்லை, ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாள் பக்கத்து வீடு, சரி நம்ம கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து உதவுவோம். கர்த்தர் அதை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பசித்தோரை போஷிப்பதை கர்த்தர் நேசிக்கிறார். கடன்பட்டோர்கள், வருவாயற்றோர்கள், வீடு தேடி வரும் ஏழைகளை வெறுமையா அனுப்பாதீங்க. மத்தியான நேரத்துல வந்தா அவர் சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். வெறும் 5 ரூபாவை தூக்கி கொடுத்து அனுப்புவதோடு ஒரு மத்தியான நேரத்துல வருகிற ஆளுக்கு ஒரு சாப்பாடும் கொடுத்து அனுப்புனா, காலையில வருகிற ஆளுக்கு உங்க வீட்டுல மீதியா இருக்கிற 2 இட்லியை கொடுத்தா, ஒரு தோசையை கொடுத்தா, எவ்வளவு சந்தோஷமா அந்த ஆள் சாப்பிட்டுட்டு போவார். அல்லேலூயா. இந்த மாதிரி மனக்கண்கள் நமக்கு திறக்கட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வேளைகள்ல பாருங்க, ஏழை உழைப்பாளிகள் இருக்கிறார்கள். ஏழை உழைப்பாளிகள் அவங்க சரியா சாப்பிடுறது கிடையாது. நான் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு எங்க அப்பா பணம் அனுப்பிட்டு வருவார். அதுல வந்து அந்த பணத்துக்கு, அந்த ஒரு மாத பணத்துக்குள்ள எல்லா செலவும் நிறுத்திடணும். எனக்கு ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா, கெட்ட நண்பர்களோடு சுத்துறது, தண்ணி அடிக்கிறது, சினிமா பாக்குறது, அதுக்கெல்லாம் பைசா வேணும். அதுக்கெல்லாம் எங்க கிடைக்கும்? அதனால நான் என்ன செய்யறதுன்னு சொன்னா, 11:30 ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு போடுவான். அது என்னன்னு சொன்னா, இந்த மில்லு ஒர்க், மில்லுல ஒர்க் பண்றவங்களுக்கு கவளம், சோள கவளம் போடுவான். அது 1.5 ரூபாய். அதை வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேன். மத்தியானம் சாப்பாடு 3 ரூபாய். இன்றைக்கு இன்னைக்கெல்லாம் அப்படி கிடைக்காது. மத்தியானம் சாப்பாடு அன்னைக்கு ஆறுசாமி கடையில நல்ல 3 ரூபாய்க்கு சூப்பரா கிடைக்கும். அதை கூட நான் சாப்பிட மாட்டேன். அதுல 1.5 ரூபாய் பிடிச்சிருவேன். எதுக்கு? நல்ல காரியத்துக்கு கிடையாது, கெட்ட காரியத்துக்காக. அப்போ நான் அங்க போய் இந்த ஒரு 12 மணிக்கெல்லாம் அந்த சாப்பாடு போடுவான், மில்ல ஒர்க்கர்ஸ் வந்து சாப்பிடுவான். அப்பதான் அவங்களுடைய காரியங்களை நான் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சேன். இந்த மில் ஒர்க்கர்கள் மூட்டையை தூக்குறதும் போடுறதும் பயங்கரமான வேலை, காலையில இருந்து சாயங்காலம் வர. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துல இன்னும் 3 ரூபாய் சாப்பாடு சாப்பிட்டு தாக்கு பிடிக்கல அவனுக்கு. அதனால அவங்க வந்து இந்த 1.5 ரூபாய் கவலத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன செய்யறான், வாழ்க்கையை ஓட்டுறான். பாருங்கள், அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளவு மக்கள் இருப்பார்கள். உழைப்பு ஒரு பக்கம், ஆனா அவங்களுக்கு கடன் இருக்கும். வீட்டுல பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். இதனால நான் வந்து 3 ரூபாய் சாப்பாடு சாப்பிட முடியாது, 1.5 ரூபாய் சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொல்ற மாதிரி சாப்பிடுறான். அந்த சரீரத்துக்கு தாங்குமா? அதை வச்சு அவன் எத்தனை காலம் உழைச்சி பிழைக்க முடியும்? இப்படி எல்லாம் மக்கள் துன்புறுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. எனவே அவன் தான் உழைக்கிறானே, சம்பளம் கிடைக்குமேன்னு தப்புன்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்குள்ளயும் பல கஷ்டங்கள் இருக்கிறது. நமக்கு ஒரு மனதுருக்கத்தின் கண்கள் திறக்கும் பொழுது கண்டிப்பாக இப்படிப்பட்டவர்களையும் நாம பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, சிலரை பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் இருக்கும், இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் ஆபீஸுகள்ல போய் காத்து கிடப்பார்கள். அது கவர்மெண்ட் ஆபீஸ் போனவங்களுக்கு தெரியும். காலையில போனா சொல்லுவாரு, ஆபீசர் 11 மணிக்கு தான் வருவாரு. காலில 10 மணில இருந்து இவங்க காவல் காத்து காத்து ஆபீசர் 10 மணி வரமாட்டாரு. அப்புறம் அவர் வருவாரு,
ஒரு 11:30-12 வருவார். வந்துட்டு அங்க அவசரமா அதை இதை பாப்பாரு. அப்புறம் பார்த்தா தெரியும் கொஞ்சம் இருங்க ஐயா சாப்பிட போயிட்டாருப்பாங்க. ஐயா சாப்பிட்டுட்டு அப்புறம் 2:30-3 வருவாரு. திரும்பவும் காத்திருப்பார்கள், பசியோடு காத்திருப்பார்கள். இப்படி நாம ஒரு பசித்தோரை போஷி திட்டம் வைக்கும் பொழுது வெறும் ஏழைகளுக்கு அல்ல, இந்த மாதிரி ஆளுகளுக்கும் பிரயோஜனப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதுவும் பிரயோஜனப்படும், சாப்பாடு இல்லாமல் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி இன்னும் நான் சொல்லிக் கொண்டே போகலாம். அநேக மக்கள் பஸ் ஸ்டாண்டுகள்ல இருக்கிறாங்க, சந்தைகள்ல இருக்கிறாங்க, பல இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுகள் தேவை இருக்கிறது. ஆகையினால உங்களால் இயன்ற அளவு, நான் இன்னைக்கு 1 பிரசங்கம் தான், ஒரே பாயிண்ட், பசித்தோரை போஷி. அல்லேலூயா. இது உங்கள பலருக்குள்ள இறங்கி நீங்க உங்க வீட்டு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஆமென். அநேக கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருவாங்க. ஆமென். அதனால சில வாலிபர்கள் கொஞ்சம் திட்டமிடுங்க, உங்க சபை பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் நீங்க நம்ம சபையில இப்படி ஒரு அறிவிப்பு கொடுங்க, நான் மத்தியானம் 1 போய் ஒரு 5 வீட்டுல கலெக்ட் பண்ணி நான் கொண்டு இந்த இடத்துல கொடுக்குறேன். வாலிபர்களால இது முடியும். அப்படி 4 வாலிபர்கள் ஒவ்வொரு சபையில எழுப்புனீங்கன்னா பாஸ்டருக்கு ரொம்ப ஈஸி. பாஸ்டருக்கு வேலை அறிவிப்பு கொடுக்கற வேலை தான். நான் அதைத்தான் செய்தேன். நான் வேற ஒண்ணு, நான் புரிஞ்சனா முந்தனா, நான் ஒன்றும் செய்யலை. மிஷன் வீட்டுல இருந்து ஒரு 2-3 சாப்பாடு போகும், அவ்வளவுதான். மற்றபடி நான் அதுல எந்த பங்களிப்பும் கிடையாது. அதுக்கு ஒரு டீமை போட்டுட்டேன், அவர்கள் பாத்துக்கிறார்கள். அதுக்கு மேல உழைக்கிறதெல்லாம் அந்த பசங்க தான். பாவம், டெய்லி போவானுங்க. ஆனா நமக்கு அது சந்தோஷம். அதே மாதிரி பாஸ்டர்ஸுக்கு இதுல எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. நம்ம அறிவிப்பு கொடுத்து இதை செயல்படுத்தி விடணும், அப்புறம் அப்பப்போ ஊக்கப்படுத்தணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 4 தம்பிமார் இன்னைக்கு தேவை. ஒவ்வொரு சபையில ஒரு 2 தம்பிமார் நீங்க அதை தீர்மானிச்சிட்டீங்கன்னா மத்தியானம் 1 நேரத்துல என்ன செய்யலாம். அப்போ பாஸ்டர் அறிவிக்கும் போது எந்த ஏரியால இந்த தம்பிமாருக்கு போய் அறிவிக்க முடியுமோ அந்த ஏரியாவை மட்டும் அறிவிங்க. எல்லா ஏரியாலையும் சாப்பாடு வச்சுட்டு இருந்தா போய் கலெக்ட் பண்ண முடியாது. இந்த தம்பிமாரால எந்த ஏரியாவுக்கு போக முடியுமோ அதுல ஒரு 4 வீடு 5 வீட்டுல ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு வீதம் கொடுத்துட்டாங்கன்னாக்க அது அழகா அந்த தம்பிமாரு கொண்டு கொடுத்துருவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்பிளா செய்ய தொடங்குங்க, அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது பல தடவை என் உள்ளத்துக்குள்ள வந்தது. இங்க நான் சொன்ன அந்த சம்பவங்கள் எல்லாம் நான் படித்து மனசுக்குள்ள வச்சிருந்தேன். மலேசியால ஒரு விசுவாசி, அவர் எனக்கு ஒரு நாள் சொன்னார், பாஸ்டர் நான் தனிப்பட்ட முறையில ஒரு நற்கிரிக்கை நடத்துறேன். என்னன்னு கேட்டா ரைஸ் பவுல் அப்படின்னு சொன்னாரு. என்ன ரைஸ் பவுல்? ரைஸ் பவுல்னா என்ன? அரிசி பாத்திரம், அரிசி பாத்திரம்னு ஒரு திட்டமா. என்ன அரிசி பாத்திரம்னு கேட்டா அவர் சொன்னாரு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஸ்பூன் ஆஃப் ரைஸ் கேட்பேன், ஒவ்வொருத்தரும் 1 அரிசி கொடுக்கணுமா. அது அவருடைய திட்டம். இந்த 1 அரிசியை போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்களாம். வந்து அதையெல்லாம் இவங்க பொங்கி இவங்க எடுத்துக்கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒரு திட்டம். இப்படி எத்தனை எத்தனை பேர் செய்யறாரு தெரியுமா? கல்கட்டாவில இப்படி ஒரு சகோதரி, தாயாரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெதவர் சபை விசுவாசி அவர்கள், அவர்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன திட்டம், அது இன்னொரு முறையிலான திட்டம், அதை ஆரம்பிச்சு அது பயங்கரமா பேர் புகழ் பெற்று வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் தேடி வந்து இப்படி ஒண்ணு நடக்குதாமேன்னு கல்கட்டால வந்து அதை பார்த்துட்டு போய் அவன் அங்கிருந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சான் பணத்தை. அந்த மாதிரி அது ஒரு பெரிய அளவில் அவர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்களாம். பாத்தீங்களா, எத்தனையோ மக்கள் செய்கின்றார்கள். நாம் ஏன் ஒரு சிறிய அளவிலே இதை செய்ய முடியாது? இன்னைக்கு ஊழியர்களும் விசுவாசிகளும் ஒன்று திட்டமிடுங்கள், பசித்தோரை போஷியுங்கள், உங்கள் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல மாறும். நீங்கள் நீதிமான் என்று அறியப்படுவீர்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெறுவீர்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நம்மிடம் கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உங்கள் சிந்தை இன்றைக்கு இந்த பசித்தோரை போஷி என்கிற காரியத்திலே நான் ஏதாகிலும் செய்ய முடியுமா? என் வீட்டில இருந்து ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? அல்லது நான் சில வீடுகள்ல இருந்து அதை கலெக்ட் பண்ணி நானு போய் கொண்டு கொடுக்க முடியுமா? இதற்கான ஒரு சின்ன ஒரு டப்பா அதை ஸ்பான்சர் பண்றதுக்கு என்னால செய்ய முடியுமா? ஏதோ ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பசியுற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசிரமல் வைகள்
ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு வழிகாட்டும்னு கேளுங்க. ஆசை இருக்குதப்பா,
இந்த வசனம் என் உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறது ஆண்டவரே, ஆனா நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்று சொல்லி எனக்கு சொல்லி தாருன்னு சொல்லி கேளுங்க. ஊழியர்கள் கூட என் சபையில இப்படி ஒரு திட்டத்தை நான் செயல்படுத்த ஆசைப்படுகிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு ஆலோசனை தர வேண்டும் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சோமனங்க. எந்த மேடையில வச்சு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆலோசனையை தருவாராக, ஒரு வழிகாட்டுதலை தருவாராக. சில குறிப்பிட்ட ஜனங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை திறப்பாராக, உங்கள் இருதயத்தை திருப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, கரம் உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான தேவ ஊழியக்காரர்களுக்காய், விசுவாச சகோதர சகோதரிகளுக்காய், வாலிபர்களுக்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பசித்தோரை போஷி என்று இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை, மற்ற 25 நீ சொன்ன வார்த்தை அப்பா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு சொன்ன வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொன்ன வார்த்தை, பைபிள் முழுவதும் நிரம்பி இருக்கிற வார்த்தை. ஆண்டவரே, பசித்தோரை போஷிக்கிறவர்களுக்கு விடியற்கால வெளிச்சம் உண்டு. பசித்தோரை போஷிக்கிறவர்கள் கர்த்தரால் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவார்கள். பசித்தோரை போஷிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இந்த நல்ல வார்த்தைகள் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு பசித்தோரை போஷிக்கின்ற வாஞ்சையோடு கை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்தும் கர்த்தாவே. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. தனியாக அல்லது ஒரு குழுவாக அல்லது சபையாக சேர்ந்து செயல்படுவதற்கு ஒரு வழியை திறந்து தாரும் என்று ஜெபிக்கிறோம். சில பாதிக்கப்பட்ட மக்கள், பசியுள்ள மக்களை இவருடைய கண்களிலே காண்பிப்பீராக தகப்பனே, காண்பிப்பீராக தகப்பனே. அப்படியே எங்கள் சபைகளில் இப்படிப்பட்ட திட்டங்கள் எழும்பட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான அந்த முறையிலே இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படத்தக்கதாய் ஒவ்வொரு இடத்திற்கும் எது ஏற்றதோ அதை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் இந்த ஊழியங்களை செய்து கர்த்தரை மகிழ்ச்சியாக்கத்தக்கதாய், கர்த்தரை ஜனங்கள் நடுவிலே மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஹோம்ஸ் கையை கீழே போடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஹோம்ஸுக்காக ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சாமுவேல் இல்லத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகள் மேல் கிருபை வைத்து மேன்மைப்படுத்தும். ஆண்டவரத்தில் ஹோமை ஆசீர்வதியும், அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், உயர்த்தும், கனப்படுத்தும், எல்லா நிலையிலும் மேன்மையா எழும்பி வர உதவி செய்யும். இந்த பிள்ளைகள் எல்லாருடைய உள்ளங்களும் சந்தோஷத்தை கொடும் அப்பா. அவர்களோடு இருக்கிற பிள்ளைகளை சகோதரர்களாய் சகோதரிகளாய் நினைத்து பழக, அவர்கள் கொடுக்கப்பட்ட வாடன்ஸை தகப்பனாய் தாயாய் நினைத்து பழக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஹோம்ஸ்ல வாடன்ஸா இருக்கிற உடைய பிள்ளைகளை விசேஷித்து கிருபை கொடுத்து இன்னும் ஆவியின் அனுகிரகத்தோடும் ஆவியின் ஒருமனதோடும் இன்னும் மேன்மையா இந்த பணியை செய்ய உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, முதியோர்களத்திலும் தேவனுடைய கிருபை பெருக ஜெபிக்கிறோம். அங்கே ஒரு வாடன் எங்களுக்கு அவசரமாய் தேவை அப்பா. அந்த முதியோருக்கு ஒரு தாயாய் விளங்குகின்ற ஒரு வாடன் வேண்டுமே. அந்த முதியோருக்குள்ள இருக்கிற சில சிறுபிள்ளைத்தனங்களுக்கு ஒரு தாயாய் விளங்குகிற ஒரு வாடன் வேண்டும். அந்த முதியோருக்கு ஒரு மகளாய் விளங்குகிற ஒரு வாடன் வேண்டும் அப்பா. தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நபரை உடனே எழுப்பி தாங்கப்பா, எழுப்பி தாங்கப்பா. இன்னும் இங்கே ஓடக்கரைக்கு ஒரு குக்கு வேண்டும் ஆண்டவரே. சமையல் பண்ணுகிற ஒரு சகோதரியை எழுப்பி தாங்கப்பா. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அரசு சம்பந்தமாய் நீர் தருகின்ற அனுகூலங்களுக்காய் நன்றி. என்னாலும் அது வருகை மட்டும் இந்த ஸ்தாபனங்கள் செழித்து வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு பயன்பட அரசாங்க தரப்பிலே பூரண அனுகூலம் உண்டாக செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பிள்ளைகள் மேல் கிருபை வைத்து அவர்கள் இன்னும் சிறப்பாய் செயல்பட உதவி செய்வீராக. அவர்கள் அதிகமாக இதுல பிரயாசம் எடுக்கிறதை அறிகிறீரப்பா. அவரை பலப்படுத்தி அவரை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஆசீர் அவர்களை பலப்படுத்தும். உடைய தாசனம் ஓடி ஓடி உழைக்கிறதை அறிகிறீர், இன்னும் பலப்படுத்தும். அப்படியே உடன் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆசீர்வதியும் இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரை ஆண்டவரே நன்றாய் செயல்பட கருத்தில் எடுத்து பயன்படுத்தும். ஒவ்வொரு வட்டத்தில் உள்ள அந்த ப்ரமோட்டர் செயல்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக தகப்பனே. உமது பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. கூடி வந்த அனைவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.